இந்த எட்டு வழி சாலைக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நானும் ஒரு தாட்டி ரொம்ப ஓவராக குதித்தேன். மீடியாலாம் ஓடிட்டு இருக்கு எட்டு வழி சாலை வந்து தடை செய்யப்பட்டதுன்ட்டு. அந்த மாதிரி ஆர்டர் இல்லை இது. இது இந்த ஆர்டர் என்ன இருக்குன்னா, விவசாய மக்களை தன்னோட நிலத்திலிருந்து அகட்டக்கூடாது, அதுக்கு இன்ட்ரீம் ஸ்டே போட்டிருக்கு அரசாங்கம். அரசாங்கத்துக்கு ஹைகோர்ட் இன்ட்ரீம் ஸ்டே போட்டிருக்கு. மீதி நாங்கள் எதிர்பார்க்குறது இப்போ என்னென்னா, சர்வே அவங்க எடுக்கிற எந்த நடவடிக்கையும் எல்லாத்துக்கும் ஸ்டே இருக்கணும். ஸோ தேட் ஏன்னா இந்த இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக, எட்டு வழி சாலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து தொடர்ந்து போய் பேசியிருக்காங்க. அந்த ஃபீட்பேக் இன்ஃப்ராக்காரன் எடுத்துக்கோங்க, நம்மளோட நேஷ்னல் ஹைவேஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே தொடர்ந்து போய் பேசியிருக்காங்க. அந்த போய் பேசினனால இந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ண சொல்லி நம்ம வேண்டுகோள் வச்சுருக்கோம் ஹைகோர்ட்டில். ஆனால் இப்போதைக்கு ஆனால் வெற்றி தான், இன்றைக்கி ஒரு சின்ன வெற்றி கிடச்சிருக்கு, ரொம்ப பெரிய வெற்றி கிடைக்கல. இதுக்காக குதிக்க முடியாது, சந்தோஷப்படலாம் ஆனால் குதிக்க முடியாது. ஸோ இன்னும் பேட்டில் இருக்குது. ஆனால் உறுதியாக சொல்கிறேன், விவசாய மக்கள் அண்ட் மக்கள், விவசாய மக்களும் சரி மக்களும் சரி, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். இந்த மலைங்கள்லாம் அப்படியே விட முடியாது. என் பின்னாடியே இருக்குது, அம்மாப்பேட்டை ஏரியில் இருக்கேன். இந்த மலையெல்லாம் குடஞ்சி போகிறவனை கண்டிப்பாக விட முடியாது. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து அழிச்சனால கேரளாவோட இந்த கதியாயிருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிற பகுதி ஈஸ்டர்ன் காட்ஸ், அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைனா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சி மலையாக போகாது, கட்டாய் கட்டாய் போவோம். ஆனால் ஈஸ்டர்ன் காட்ஸை வந்து நம்ம எக்காணத்து கூட முடியாது. அரசாங்கம் இதை நான் லூட்டி அடிப்பேன், நோண்டி எடுத்துகிட்டு போவேன், நான் டனல் போடுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அனுமதியே கொடுக்க முடியாது. இப்போதைக்கு ஒரு சின்ன வெற்றி கிடச்சிருக்கு, இது சின்ன வெற்றிக்கு தான். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறையா சாதிக்க வேண்டியது இருக்குது, நம்ம நிறையா பேரை தண்டிக்க வேண்டியது இருக்குது. நன்றி. சேலம் சென்னை எட்டு வழி நெடுஞ்சாலை சம்பந்தமாக நான் ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருந்தேன். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பல தரப்பு மக்கள், விவசாயிகள் எல்லாம் அனைவரும் போட்டிருந்தார்கள். இதில் ஒரு இடைக்கால ஒரு உத்தரவு, நாட் டு டிஸ்போசஸ் த லேண்ட், அதாவது ஃப்ரம் தி ஓனர்ஸ், இந்த விவசாயிகளுடைய நிலங்களை அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, அவர்களின் நிலத்தை அனுபவிக்கலாம், இந்த வழக்கு முடிகின்றவரை அனுபவிக்கலாம், அரசாங்கம் அவர்களுக்கு எந்த வகையான தொந்தரவுகள் கொடுக்கக்கூடாது என்று ஒரு இடைக்கால உத்தரவு நீதிபதிகள் போட்டிருந்தார்கள். எங்களுடைய நோக்கமே இந்த திட்டம் தேவையில்லை என்று, அதனால்தான் வழக்கை போட்டிருந்தோம். வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது, வளர்ச்சி வேண்டும். ஆனால் இந்த திட்டத்தை பொறுத்தவரை இது வளர்ச்சி திட்டம் கிடையாது. சேலத்துக்கும் சென்னைக்கும் ஏற்கனவே மூன்று தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிறது, மூன்று நேஷனல் ஹைவேஸ் இருக்கிறது, நான்காவது நெடுஞ்சாலை எதற்காக தான் எனக்கு எங்களுடைய கேள்வி. இது வீம்புக்கின்ற ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக அரசாங்கம் செய்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 7000 ஏக்கர் நேரடியாகவும், 15000 ஏக்கர் மறைமுகமாகவும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் மிகுந்த மன உளைச்சல் இருக்கின்றார்கள். நான் அவர்களை நேரலை சந்திக்கின்ற நேரத்தில், 4 மாதமாக மிகுந்த மன உளைச்சல் இருக்கின்றோம், எங்கேயுமே நாங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வது கிடையாது, எங்களுடைய எதிர்காலம் என்னவென்றே தெரியவில்லை, மன அழுத்தத்தில் இருக்கின்றோம் என்று, அதாவது சிவியர் மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் சிவியர் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக கவுன்சிலிங் தேவைப்படுகிறது. காரணம் அது மட்டும் இல்லை, அவர்கள் என்னிடம் பேசுகின்ற நேரத்திலே நாங்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமாலும் போவோம் செல்வோம் என்று, நிச்சயமாக இந்த நிலத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் பேசியது பார்த்தா எனக்கே பயமாக இருக்கிறது. இதையெல்லாம் நீதிமன்றத்திற்கு நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். யாருமே துன்புறுத்த மாட்டாங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை தமிழக அரசு உறுதிமொழி அளித்தது, அந்த உறுதிமொழி மீறியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக அரசு பொய்யான தகவல்களை மக்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சுற்றறிக்கை, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கின்றார்கள், இதை நீதிமன்றத்தில் கொடுத்தார்கள். இதிலே தவறான கருத்துக்கள் இருக்கு. அதாவது இதில் என்னென்ன, சேலத்திற்கும் சென்னைக்கும் 2.5 மணி நேரத்திலே செல்லலாம் என்று ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்கள். 2.5 மணி நேரத்தில் எப்படி போக முடியும் தெரியல. இவங்க சொல்கிற சாலைகளை வந்து 277 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அது 277 கிலோமீட்டர் சேலத்திற்கும் சென்னைக்கும் கிடையாது, சேலத்திற்கும் படப்பைக்கும்.
படப்பையிலேருந்து சென்னை வரணும்னா 1.5 மணி நேரம் ஆகும். அந்த 277 கிலோமீட்டர் எப்படி 2.5 மணி நேரத்தில் கடக்கலாம்னு எனக்கு புரியல. அப்படி போனால் ஒரு 100 அதாவது 1 மணி நேரத்தில் அப்படி இல்லை 120 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் இதில் கடக்க முடியும். 120 கிலோமீட்டர் இந்தியாவில் எங்கேயுமே எந்த சாலையிலும் வேகமாக போக முடியாது. நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன், மாற்று பாதைகள். கடந்த ஆண்டு வாணியம்பாடியிலிருந்து சென்னை வரைக்கும் 179A தேசிய நெடுஞ்சாலை அறிவித்திருக்கின்றார்கள். 179A நேஷனல் ஹைவேஸ் அதை செயல்படுத்தினால் போதும், சென்னைக்கும் சேலத்திற்கும் 4 மணி நேரத்தில் வரலாம். இந்த இவங்க சொல்கிற புதிய சாலைகளில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 5 மணி நேரம் ஆகும், 5.5 மணி நேரம் ஆகும். நான் சொல்கிறது சேலத்திற்கும் வாணியம்பாடிக்கும் இருக்கின்ற 179A அறிவித்த அந்த தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்தி விரிவாக்கம் செய்து அதை 6 வழி சாலையாக்கி அதிலிருந்து சென்னைக்கு வரணும் 4 மணி நேரத்தில். அதுதான் குறுகலாக சீக்கிரம் வரக்கூடிய நல்ல சாலை. இதற்கு எந்த பாதிப்பும், மக்களுக்கு எந்த பாதிப்பும், விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, வனத்துறைக்கு எந்த பாதிப்பும் இருக்க போகிறது கிடையாது. அதனால் இன்றைக்கு மக்கள் எல்லாம் அங்கே மிகுந்த மன உளைச்சலில் மன அழுத்தத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை இந்த இடைக்கால உத்தரவு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கிறது, நிச்சயமாக ஆறுதலாக இருக்கும். தீவிரமாக இந்த திட்டத்தை ரத்து செய்கின்றவரை நாங்கள் தீவிரமாக இருப்போம். இது மட்டுமில்லை, இது சட்ட ரீதியாக நாங்கள் அணுகி நிற்கின்றோம், அடுத்தது அரசியல் ரீதியாகவும் அணுகி இருக்கின்றோம். ஏன்னா இன்னொன்று, இந்த அரசாங்கம் எங்கேயும் மக்கள் போராடக்கூடாது, ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அப்புறம் துண்டு பிரசுரங்கள்லாம் விநியோகக்கூடாது, இப்படிலாம் ஜனநாயக நாட்டில் அப்படிலாம் செய்ய முடியாது, ஆனால் இங்கே செஞ்சிட்ருக்க. அதனால் இதெல்லாம் தவறான ஒரு கருத்து, மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் விரும்பாத இந்த திட்டத்தை மக்களிடம் திணிக்கக்கூடாது. அது மட்டுமில்லை, சமீபத்தில் நடந்த சுதந்திர தினம் அன்று 18 கிராம சபை கூட்டத்தில் இந்த 8 வழி சாலை எங்களுக்கு வேண்டாம் என்று தீர்மானம் போட்டார்கள். ஆனால் அந்த தீர்மானத்தை வெளிவிடாமல் ஆட்சியாளர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது சட்டத்திற்கு எதிரானது. கிராம சபை கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா அது வந்து நிச்சயமாக சட்டம் போன்றது. அப்படி தீர்மானத்தை வெளிவரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள்.